ஒக்டகென் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது மைக்கேல் படத்தோட விமர்சனம். மைக்கேல் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு திரைப்படம். இதில் வந்து சந்தீப் கிஷன், விஜய் சேதுபதி, வரலட்சுமி சரத்குமார், இன்னும் நிறைய நட்சத்திரங்கள்லாம், கௌதம் வாசுதேவ மேனன், இயக்குனர் கௌதம் வாசுதேவ மேனன் இதில் வில்லனாக வராரு. வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை ரஞ்சித் ஜெயக்கொடி எழுதி இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ஒரு கேஜிஎஃப், விக்ரம் இந்த படங்களோட ஒரு ஒரு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஜாரில் அடித்து எடுத்த ஒரு படம் மாதிரி உருவாக்கியிருக்கிறாரு ரஞ்சித் ஜெயக்கொடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், அதுதான் உண்மையும் கூட. என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாதாயச கதை. அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்கிற பேர் வழின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு விருப்பம் உண்டாக்குற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு ரஞ்சித் ஜெயக்கொடின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியும் வரலட்சுமி சரத்குமாரும் வர்றதுனால இந்த படம் பெருசாக நம்மளை வந்து போர் அடிக்கலை. அதே நேரம் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்துது. இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த படம் ஒரு பெரிய தாதா பாம்பே மும்பையில் அவர் தான் அது. இந்த படத்தில் வந்து பாம்பே, இந்த படம் நடக்கிற காலகட்டம் பாம்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாம்பேயில் பெரிய தாதா கௌதம் வாசுதேவ மேனன் அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து சிறு வயதுலேயே வந்து சேர்றாரு சந்தீப் கிஷன். வந்து சேர்ந்தவர் வந்த இடத்துல கிட்டத்தட்ட கௌதம் வாசுதேவனோட ரைட் ஹேண்ட் மாதிரி ஆயிடுறாரு. அவருக்கு வந்து இடுப்புலையே பேண்ட்டு நிற்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்குள்ளார ஒரு கன்னை வச்சு அவர் வந்து ஒரு தாதாவாக காட்டியிருக்கிறாங்க. ஏன் அப்படி உடம்பு இழைச்சிருக்கிறார் சந்தீப் கிஷன் தெரியல. அவருடைய முதல் படத்துலேயே அவ்வளோ பிரமாதமாக ஒரு தாதா கதையில் பிரமாதமாக நடிச்சிருந்தார். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப மெலிந்து ஒரு மாதிரி தாதானா ஒரு தோற்றம் வேணும் இல்லையா. விஜய் சேதுபதி இதே படத்தில் வராரு. ஒரு தம் ஒரு சூட்டை பற்ற வச்சுட்டு அப்படி கம்பீரமாக ஒரு கரெக்ட் சிங்கம் மாதிரி. ஆனால் அப்படிப்பட்ட தாதா இருக்கிற இடத்துல இப்படியும் ஒரு தாதா, இவர் தான் கதையின் நாயகர், அவர் கெஸ்ட் ரோல் தான் விஜய் சேதுபதி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட சின்ன வயசுலேயே சேர்றாரு. சேர்ந்து கொஞ்ச நாள் கழித்து வழக்கம் போலவே வழக்கமான கதை தானே, தன்னோட தான் யார் நல்லவர் அப்படின்னு நம்பி வந்தவரோ அவர் கெட்டவராக தெரிகிறாரு நம்ம சந்தீப் கிஷனுக்கு கௌதம் வாசுதேவ மேனன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எதிர்க்கிறாரு சந்தீப் கிஷன். ஏன் எதிர்க்கிறாரு, இப்போதான் அவர் கெட்டவராக தெரிஞ்சாரா இல்லை அவர் கெட்டவர்னு தெரிஞ்சு தான் அவர்கிட்ட வந்து சேர்ந்தாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்கிறோம் பேர் வழின்னு கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம சில பல படங்களில் பார்த்த காட்சிகள்லேயே சுருட்டி சேர்த்து கூத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனாலும் விஜய் சேதுபதி சந்தீப் கிஷனுக்கு உதவுற கேரக்டராக இல்லை உபத்திரம் தர கேரக்டராகவோ உள்ளே வர்றப்போ படத்தில் சூடு பிடிக்குது. இன்டர்வியூலுக்கு அப்புறம் கூடவே வரலட்சுமி சரத்குமார் வேறு, ரெண்டு பேருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. சந்தீப் கிஷன் நடிப்பில் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய உருவமைப்பு தாதாவாக அவரை ஏற்றுக்காமல் இருக்குது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாம். இவரோ கௌதம் வாசுதேவ மேனன் அவர் வந்து உண்மையாகவே நின்னா நடந்தா எல்லாமே ஒரு நடிப்பாக செய்திருக்கிறாரு. மும்பையே அதாவது பாம்பேயே ஆட்டி படைக்கிற அந்த தாதா இப்படி ஒரு இளைஞன் கையாலால் அகால மரணம் அடைகிறத ஏற்றுக்க முடியல. அதுக்கு ரீசனாக அவங்க சொல்கிற காட்சி அமைப்புகளும் நம்புகிற மாதிரி இல்லை. ஆனாலும் பழிக்கு பழி அப்படிங்கிறதோடு இந்த கதை முடியுது. உண்மையாக மைக்கேல் இந்த படத்தோட பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதில் ஒளிப்பதிவு உண்மையாக நிறைய இருட்டில் மனிதத்தினம் படங்கள் மாதிரி இருட்டில் எடுக்கணும்னே விரும்பி எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சில இடங்களில் ப்ளஸ்ஸாகவும் சில இடங்களில் மைனஸாகவும் தெரிஞ்சாலும் ரஞ்சித் ஜெயக்கொடி எப்போதுமே தன்னுடைய படங்களில் காதலையும் திருநரையும் ரொம்ப அழகாக கலந்து கட்டி சொல்லுவார். ஆனால் இதில் வந்து காதல் அந்த ஹீரோயினை சொல்லியே ஆகணும். அதாவது திவ்யாம் ஷா கௌஷிக் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க நடை உடை பாவனையெல்லாம் கொஞ்சம் ஜென் லுக்கில் ஆண் லுக்கில் இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நளினமாக பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சாம்சியஸோட மியூசிக்கில் படங்கள் மனசில் பதிலானாலும் இதை வித்தியாசமாக ஒரு தோற்றத்தை தருது. அதற்காக அவங்க பாராட்டலாம். அதுமாதிரி ஒளிப்பதிவும் வித்தியாசமாக இருக்குது. மொத்தத்தில் மைக்கேல் உண்மையாக விஜய் சேதுபதி ஆகட்டும் சந்தீப் கிஷன் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே ஒரு வெற்றி படம்னு சொல்ல முடியாது. 10/11 அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.